தமிழகத்தில் பத்து தனியார் தொலைக்காட்சிகளில் பாடம் நடத்தப்படுவதாகவும் கூடுதலாக இரண்டு தொலைக்காட்சிகளில் பாடம் நடத்தப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகே அயலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆறாயிரத்து பள்ளிகளில் வைஃபை இணையதள சேவையும் மேல்நிலைப் பள்ளிகளில் உயர்தர ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் மேலும் புதிய கல்விக் கொள்கை குறித்து மாநிலங்களிடம் கருத்து கேட்டபோது கடிதம் மூலம் தமிழக அரசின் கருத்தை ஏற்கனவே தெரிவித்ததாக கூறினார் விரைவில் அரசு பள்ளிகளில் காலை உணவு வழங்கப்படும் எனவும் இதுகுறித்து முதலமைச்சர் அறிவிப்பார் எனவும் செங்கோட்டையன் கூறினார்